இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இரக்கத்தின் தேவன். தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் 123, இறைவசனம் 2. பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தம் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். நாம் தியானிப்போமா? ஆம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரக்க உணர்வு இறைவனின் உணர்வாகும். இரக்க உணர்வு மிகுதியானால் உலகில் துன்பங்கள் குறையும், மகிழ்ச்சி பன்மடங்காகும். அது மட்டுமன்றி, இரக்கம் ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். மன உளைச்சலை கட்டுப்படுத்தி இரத்த அழுத்தத்தை சீராக்கி அமைதியை ஏற்படுத்தும் என்கிறது ஆய்வு. விவிலியத்தில் இரக்கம் என்பது அன்பின் உணர்வாக வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இரக்கம் கொண்டு அன்பினால் இந்த மனுக்குலத்தை தம் சிலுவைச்சாவின் மூலம் மீட்டார். பர்த்திமேயு குருடனும் தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கம் வையும் என்ற அந்த வார்த்தை அதிசயத்தை அந்த இடத்தில் நிகழச் செய்தது. அவரது பிரசங்கத்தை கேட்ட மக்கள் மீது அவர் இரக்கம் கொண்டு அவர்களின் பசியை நீக்கியது இந்த இரக்க உணர்வே. அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கும் இரக்க குணத்திற்கும் தொடர்பு உள்ளதா என கிளென்ரைன் கட்சின்சன் என்னும் ரோலின் மெக்கிராடி என்ற 3 ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இவ்வாராய்ச்சிக்காக 100 குழந்தைகளை ஒரு திரையரங்கத்தில் அமர வைத்து முதலாவதாக ஹிட்லரின் நாசிப்படையின் சண்டை காட்சிகளை திரையிட்டனர். 2வதாக ஒரு தோட்டக்கலை பற்றிய திரைப்படமும், 3வதாக அன்னை திரேசா தொண்டு செய்கின்ற காட்சிகள் கொண்ட படமும் திரையிடப்பட்டன. ஒவ்வொரு திரைப்படம் முடிந்த பின்பும் அக்குழந்தைகளின் உமிழ்நீர் பரிசோதிக்கப்பட்டது. முதலில் பார்த்த 2 திரைப்படங்களை விட அன்னை தெரசா பற்றிய படத்தை பார்த்தபோது அக்குழந்தைகளின் உமிழ்நீரில் இம்யூனோக்ளோபலின் ஏ என்ற நோய் எதிர்ப்பு அணுக்கள் அதிகம் உற்பத்தியாகி இருந்தது. இதன் மூலம் இரக்க உணர்வு அதிகமாகும் போது உமிழ்நீரில் நோய் எதிர்ப்பு அணுக்கள் அதிகம் உற்பத்தியாகும் என்று உறுதியளித்தனர் ஆராய்ச்சியாளர்கள். நமது உடலின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து நம்முடைய ஆயுளை நீடிக்க செய்வது இந்த இம்யூனோக்ளோபலின் ஏ அணுக்களே. இதயபூர்வமாக செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இரக்கம் நிறைந்துள்ளது. மனித நேயம் மிளிர்ந்துள்ளது. இரக்கப்படுவது பலவீனத்திற்கான அறிகுறி அன்று, அது பலத்தின் அடையாளம். இரக்கத்தானே போகிறோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்ற வரிகளின் மூலம் வாழ்வின் அடிப்படை இரக்கம் என்கிறார் அன்னை தெரசா. பிறருக்காக இறங்குகின்ற மனமிருந்தால் போதும், நம் அன்றாட வாழ்வின் சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலம் இரக்கத்தினை வெளிக்காட்ட முடியும். எனவே நம் இயேசு கிறிஸ்துவின் இரக்க உணர்வை நம்மில் பிரதிபலிப்போம். இரக்கத்தின் இயேசுவில் நாம் கலிகூறுவோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் இரக்கத்தின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நாம் இறைவனின் இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் பெறவும், அந்த இரக்கத்தின் செயல்களை நாம் வாழ்வில் பிரதிபலித்து பிறரின் இன்னல்களில் தேவைகளில் ஆறுதலாகவும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழ அவருடைய அருளை இறைஞ்சுவோம். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.